ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2022க்கான சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நேற்று சத்துணவுத்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு சத்துணவுத்துறை ஊழியர்கள் நேற்று நடத்தின போராட்டம் பற்றி பார்ப்போம். இவங்க காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், 5 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், இது மாதிரியான 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் நேற்று சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு பக்கத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதில் காலி பணியிடங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு சத்துணவு துறையில் 30,000 காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக 2017 மற்றும் 2020 சத்துணவு துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்புகள் விட்டு நேர்காணலாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்பை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் லாஸ்ட்டாக 2020 அறிவிப்பு வெளியிட்ட போது 12,000 மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை நிரப்பாம நாட்கள் செல்ல செல்ல காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு இப்போ 30,000 காலி பணியிடங்கள் வந்து சத்துணவு துறையில் இருந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். மேலும் இந்த சத்துணவு துறை பத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தோட முன்னாள் மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்துணவு திட்டத்துக்குனே வந்து ஒரு தனித்துறை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 துறைகளுக்கு கீழே இந்த ஊழியர்கள் வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த சலுகையோ இல்லைன்னா பதவி உயர்வோ வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சத்துணவு துறையில் இருக்க வேண்டிய 1.25 லட்சம் பணியிடங்களில் இப்போதைக்கு 90,000 பேர் மட்டும்தான் வந்து பணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் 35,000 பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாகவே நிரப்பப்படாமல் காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1982 காலகட்டத்தில் பணியில் சேர்ந்தவங்களும் இப்போ வந்து ஓய்வு பெற்று வந்துட்டு இருக்கிறதாகவும், ஆட்சி மாறியதுக்கு அப்புறமா 16,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறதாகவும், ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காலி இடங்கள் அதிகரிப்பால் கூடுதல் பணி சுமையால் ஊழியர்கள் தவித்து வருகின்றனர். இது ஒருபுறம் என்றால் மளிகை, காய்கறிகள், எரிவாயு விலையேற்றம் போன்றவை மேலும் மன வேதனையை ஏற்படுத்தி வருகின்றன. எனவே ஒரு மாணவருக்கான சத்துணவு செலவினத்தை ரூபாய் 2.25 என்று வழங்குவதை ரூபாய் 5 உயர்த்தி வழங்க வேண்டும். அப்போதுதான் ஓரளவேனும் நிலைமையை சமாளிக்க முடியும். பட்ஜெட்டில் ரூபாய் 1,939 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவிக்கிறது. ஆனால் அந்த நிதி எதற்கானது என தெரியவில்லை. 110 விதியின் கீழ் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் போன்ற அறிவிப்புகளை முதல்வர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 35,000 பணியிடங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே நிரப்பப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 இந்த சத்துணவு துறைக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 600 முதல் 1,500 காலி பணியிடங்கள் வரைக்கும் நிரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து 8th 10th பாஸ் பண்ணியிருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் தான். சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் இல்லாமல் நேர்காணல் மட்டும் வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரியான ஜாப் தான். ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பற்றின எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் நம்ம சேனலை உடனே அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில், லாஸ்ட் டைம் 2020 12,000 காலி இடத்துக்கு அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்களா, எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.